நாம வடக்கு பகுதியில் நம்ம சொல்கிறோம், தெற்கு வேறுபட்டது, குறிப்பாக தமிழக வேறுபட்ட கட்சி. ஆனால் வடக்கு கூட மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டவர்கள் தான் இப்போ தலைஞர் சிறையில் சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. முடியுமா முடியாதா, வாழையோடு மோதிரம் என்றாலும் கூட ஆனால் சாப்பிட்டுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும் என்கிற வகையில் அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, அது வடக்கு போல இல்லை. இப்போ தமிழக முதல்வர் உள்ளிட்ட ஒரு 19 கட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதை ரொம்ப ரத்து செய்யணும், அதில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கணும் என்று ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுற அளவுக்கு தமிழகம் தனித்து ஒரு தன்மை கொண்டது. அது குறிப்பாக ராகுல், சோனியா காந்தி போன்ற ஒரு எதிர்கட்சியினுடைய கூட்டமைப்பு என்பது தேர்தல் அரசியல் என்கிற அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பொருளாக இருக்கின்றது. இது தமிழகம், தமிழக முதல்வர் சில விஷயங்களில் பாராட்டுக்கு தங்கியுள்ளவர்களாக இருக்கிறார். பல விஷயங்கள் பைக் பண்ணி போராடணும், சில விஷயங்கள் அந்த தகுதி உள்ளவராக இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பை பெற்ற நாம் ஏன் வடக்க எதை எதிர்ப்பு போராடி சிறைப்படுத்தப்பட்டார்களோ, இது தமிழகத்திலையும் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முதலாக, 100 மாதம் முதலாக அதுதான் இங்கே ஆட்சி படைத்தது. தமிழகத்தை ஆண்டது பாஜக ஆட்சி என்பது உங்கள் அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் அருணாச்சல பிரதேசம் எடுத்தது அதிகப்படியான உப்பா, இந்த மாதிரி உப்பா வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தமிழகம் தானே, இந்த பிள்ளையோட சேர்ந்தானது. ஓகே, பாஜக ஆட்சி இங்கே ஒரு டாக்ஸியை கொண்டு நடத்தப்பட்டதாக கடுமையான அடக்குமுறை இருந்தது. அந்த வகையில் அது எதிர்மையாக தவறி இருக்கிறது. அறிவுத்துறையினருக்கு அப்படி ஒரு ஆற்றலும் கடமையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் செய்யல. இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறவங்க ஓரளவு அறிவு மட்டத்தில் சற்று உயர்ந்தோம். ஒரு பொதுக்கூட்டம் நாம் பேசிக்கிறோம், ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏற்கனவே வந்தடைந்த உணர்ச்சியை வரைத்து கொண்டு அதற்கு நம்ம ப்ளே பண்ணோம். போராட்டம் வந்து ஒரு கலை, மக்கள் என்ன உணர்ச்சி காட்டிருக்காங்களோ அந்த உணர்ச்சியை வரித்து கொண்டது, அதோடு ஒன்று செல்வது, இதை உயர்த்துவது என்கிற ஜல்லிக்கட்டு போராட்டம் போகிறது. ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் மாடு பிரிப்பது என்பது எங்களோட மரபு, அதை நம்ம தடுக்கக்கூடாது. உங்களுக்கு 5 நாள் லீவு, 1 நாள் தான் லீவு, அதெல்லாம் விடக்கூடாது என்று சொன்னது அது பண்பாட்டின் மீது கொடுக்கப்பட்ட தாக்குதல் என்கிற வகையில் அதுக்கு எதிராக அது மக்களின் உணர்ச்சி. அந்த பொது உணர்ச்சியோடு எளிதாக ஒன்று சேர முடிந்தது. இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடந்தது. ஆனால் வடக்க கொண்டு ஒரு எழுச்சியை உருவாக்க முடியாது, ஏன்னா எதிர்மனமே தமிழகத்தில் அப்படி ஒன்று உருவாக்க முடியும். ஒரு வாய்ப்பு இருந்தவங்க அதை செய்ய தவிர்க்கும். இங்கே நாம் இடைத்துரைப்பது அல்லது என்னை நானே நான் ஒரு சுய ஒரு கிரிட்டிக்கு உட்படுத்திக் கொள்வது என்பது நம்மளால் செய்ய தவிர்க்கும். 16 பேர் வந்து கைது சிறைப்படுத்தப்பட்டு ஆண்டுகள் 3 ஆயிடுச்சு. நான் 16 பேருக்கு அமர்ந்து பேசுகிறேன். அதிகப்படியாக உப்பாவில் சிறைப்படுத்தப்பட்டிருந்தவங்க இஸ்லாமிய சகோதரர்கள். பல ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு குற்றவாளிகளில் 1 சட்டிசமடைத்தார். 20 ஆண்டுக்கு பிறகு அவங்க குற்றம் செய்யலை என்று தண்டிக்கப்பட்டவர்கள் 3 விழுத்தாருன்னு சொல்கிறாங்க. என்ற 6000-7000 பேர் கைது செய்யப்பட்டாங்க சட்டிசமடை உப்பாவில். எந்த விசாரணை இல்லை, எதுவும் இல்லை. அது பிறகு பிழையில அவங்க கடைசியாக அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கவங்க தண்டிக்கப்பட்டவங்க 3 விழுக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு என்ன சொல்லுது? இதற்கு எதிராக நாம் எதையும் விளையாட்ட தவறுகிறோம். அறிவிருந்தும் அதை நாம் பயன்படுத்த தவறுகின்றோம். என்ன காரணம்? அச்சமா அல்லது சுயநலமா? அது எங்கே நடக்கக்கூடிய ஒன்று? ஆனந்தோ தெரிந்தே அவர் வடக்க அவர் எங்கே உள்ளவர், யாருக்காக அங்கே உள்ளவங்களுக்காக பீமா குரகான் என்கிற அந்த இஷ்யூ வேறு சம்மந்தம் இல்லை முடியாது என்கிற பார்வையா உடனே மீண்டும் மீண்டும் நான் பாட இந்த ஒலிவாங்கியை எடுக்கும் பொழுதெல்லாம் எங்களை போன்ற எல்லாமே போன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சி என்று சொன்னால் குற்ற உணர்ச்சி நடக்குது. இந்த குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் வரவாரா எமர்ஜென்சி பீரியட்ல 77 அந்த பீரியடில் அவர் எழுதிய கடிதம் என்பது அவர் எழுதின அப்போ காங்கிரஸ் இந்திரா காந்தியின் மீது அவர் எழுதிய கடிதம் என்பது குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்களை குற்றவாளிகளாக சித்தரித்து அடக்குமுறை செலுத்தும் போது கண்ணிருந்தும் போகாமல் செவியிருந்தும் கேளாமல் ஒதுங்கிக் கொள்பவர்கள் குற்றவாளிகள் என்று ஒரு குற்றம் நம்மையும் குற்றவாளிகள் சொன்னார். இந்த குற்றத்துக்கு நாம் உட்பட போகிறோமா? இல்லை, அதை உடைத்தறிந்து நம் தோழத்தை விடுவிக்கப் போகிறோமா, தேசத்தை விடுவிக்கப் போகிறோமா, பாசத்தை முறியடிக்கப் போகிறோமா என்கிற வகையில் எழுதப்பட்ட பாட்டு தோழம். குற்றம் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு
Thank you.